அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ரிசா கேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க பேர் முகமது அலி. அவங்க தான் இந்த மெசேஜை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தளத்தில் போட்டு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா, மேலே ஒரு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க, உறுதிமொழி பத்திரம், அதாவது ஜனாசா உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு போட்டு, அதில் வந்து முகமது ஹுசைன் மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நான் மரணித்து விட்டால் என்னுடைய இந்த ஜனாசாவை வந்து தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ன செய்யணும், அடக்கம் செய்ய வேண்டும், வேறு யார் கையிலையும் என்ன செஞ்சிட வேணாம், கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி பேப்பரில் எழுதி அவரும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவர்களோட ரெண்டு சாட்சிகளும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதை வச்சு என்ன கேட்குறாங்கடா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் இப்படி உறுதிமொழி படிவம் எடுத்து வைத்திருக்கிறார்களா, வைத்திருந்தார்கள் எனில் அதற்கு சாட்சி கையொப்பம் இட்டவர்கள் யார் யார், நபி அவர்கள் செய்திருந்தால் சஹாபாக்களில் பலரும் இப்படி செய்திருப்பார்களே, நான்கு ஹலிஃபாக்களின் யாராவது இப்படி உறுதிமொழி படிவம் எடுத்து வைத்திருந்ததாக நபி மொழிகளில் உள்ளதா, அல்லது மற்ற சஹாபாக்கள் யாராவது இப்படி செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு போட்டுட்டு, நம்முடைய அந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாத ஒன்றை எவன் புதிதாக உருவாக்குறானோ அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டதாகும், புகாரி முஸ்லீம் அப்படின்னு செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஜனாசா உறுதிமொழி பத்திரம்ங்கிற பேரில் வந்து நான் மரணித்து விட்டால் என்னை வந்து தௌஹீத் ஜமாத் தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆள் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போடுறாங்க. இது சரியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இப்படி இருக்குமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இப்படி நடந்திருக்கிறதா, செஞ்சுருக்கிறாங்களா, சஹாபாக்கள் யாராவது செஞ்சுருக்கிறாங்களா, இமாம்கள் யாராவது இப்படி செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. பொதுவாக அந்த மேலப்பாளையத்தை எடுத்துக்கொண்டமையானால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு ஊர். ஆனால் அந்த ஊரில் பொதுவாக முஸ்லீம்கள் என்று நம்ம சொன்னாலும் அதில் வந்து ஏகத்துவ கொள்கை, தௌஹீத் கொள்கையை ஏற்று நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்தில் பரலவிகள், மற்றவர்கள் பரலவினர், அந்த தர்காவில் கட்டி வச்சு ஆளக்கூடியவர்கள், அது மாதிரி இன்னும் பல கொள்கையுடையவர்கள், காதியானி போன்றவர்களும் இருக்கக்கூடிய ஒரு ஊராக என்ன இருக்குது, அந்த மேலப்பாளையம் இருக்கிறது. அதுபோக அந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி அந்த ஊரில் வாழ்கிறார்கள் என்றால், இப்போ தகப்பன் தௌஹீது கொள்கையில் இருப்பார், மகன் வந்து சுன்னத் ஜமாத்தில் இருப்பாங்க. சுன்னத் ஜமாத்துண்டா பொதுவாக சுன்னத், பொதுவாக சுன்னத் ஜமாத்து என்று சொன்னாலே என்னதான் அங்கே விளங்குது, பரலவிகள் தான். அதாவது இந்த மாதிரியான இறந்தவர்களை வச்சு வழிபடுறது, அவர்கள்ட்ட உதவி தேடுறது, அவர்களை வந்து மௌலுது ஓதுறது, கத்தம் பாத்தியா, யா முகையும் இருட்டு திக்கிற குருட்டு திக்கிற, இந்த மாதிரியான சிறுக்கான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ ஒரு வீட்டில் வந்து அண்ணன் தௌஹீதில் இருந்தால் தம்பி என்ன செய்வார், சுன்னத் ஜமாத்தில் இருப்பார், வாப்பா சுன்னத் ஜமாத்தில் இருந்தால் மகன் தௌஹீத் ஜமாத்தில் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியிலும் அப்படி கலந்து கலந்து தான் இருக்கும். அதாவது சரியான ஏகத்துவ கொள்கையில் சிலர் இருப்பார்களே, ஆனால் பலர் என்ன செய்வாங்க, ஏகத்துவத்திற்கு எதிரான கொள்கையில், தௌஹீதுக்கு எதிரான கொள்கையில் பலரும் இருப்பாங்க. அப்போ இப்படியான நேரத்தில் வந்து பல சம்பவங்கள் எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஏகத்துவ கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன செஞ்சுருவாருன்னா, தௌஹீத் பள்ளிகளில் தான் தொழுவார், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றணும், அது அல்லாத யாரையும் பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, செத்து போனவர்கள் இறந்தவர்களை போகக்கூடாது, வணங்கக்கூடாது, இப்படியான கொள்கையில் அவர் இருந்தவர். அவர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியானவர்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, இதை சுன்னத் ஜமாத்தில் ஒன்று சிறுக்கு வைக்கக்கூடிய இமாமை பின்னாடி நின்று தொழுது, அந்த மாதிரியான கத்த பாத்தியா ஹித்தியா எல்லாம் ஓதி, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, பிதாத்தான முறையில் சிறுக்கான முறையில் என்ன செஞ்சுறாங்க, பல காரியங்களை செஞ்சு விட்டு போயிடுறாங்க. இவர் வந்து அதுக்காக இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வலுவானவர்களும் கிடையாது, ஒன்று ரெண்டு பேர் தகுதியில் இருப்பாங்க, ஆனால் மெஜாரிட்டியான குடும்பத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி இருந்துருவாங்க. அப்போ இது என்ன செய்யுதுண்டா, ஒரு ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரியான கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது மரணத்துக்கு அப்புறம் அவர் வந்து தவறான முறையில் என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க மெஜாரிட்டியின் காரணம். இது வந்து பல கேஸுகளாகவும் பல வழக்குகளும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பெரிய ஒரு இஷ்யூவாகி பிரச்சனையாகி போய்கொண்டிருந்தது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வந்து நம்மளுடைய கொள்கை சகோதரர்கள் அவர்கள் தான் தொழுக வைக்கணும், அவர் ஒரு 40 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர்கள் வந்து இனகரிப்பிக்காத ஒரு 40 பேர் தொழுவார்களே ஆனால் அது அங்கீகரிக்கப்படும் என்று மார்க்கம் சொல்லுது. அந்த அடிப்படையில் இவர்கள் தான் நமக்கு தொழுக வைக்கணும், எங்களுடைய வாப்பா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே கொண்டு போயிடக்கூடாது, அவங்க கொண்டு போய் அவங்க முறைப்படி என்ன செஞ்சிடக்கூட சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சு பாத்தி அவ ஓதி அதை ஓதி இதை ஓதி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை அடக்கம் பண்ணிடக்கூடாது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உறுதிமொழி பத்திரத்தை ரெடி பண்ணி எழுதுறாங்க. பொதுவாக வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதாவது முஸ்லீம்களை வந்து 1576 ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, இறந்தவருக்காக 100 பேர் அளவு முஸ்லீம் சமுதாயம் திரண்டு தொழுகையில் பங்கேற்று இறந்தவருக்காக பரிந்துரை செய்தால் அவர்களின் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை. இவர் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே ஓரிரை கொள்கையில் உள்ளவங்க தான்.
சஹாபாக்கள்ல வந்து இப்படியான கேட்டகரில் இல்லை, சிறுக்குலாம் கலந்து அங்கே இல்லை, முழுக்க முழுக்க ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவங்க தான் ரசுல்லா காலத்தில் இருந்தாங்க. சஹாபாக்கள் காலத்திலையுமே அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து 100 பேர் அளவுக்கு என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலந்துருவாங்க. எல்லாருமே ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலை நேரடியாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் கலந்துருவாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி முஸ்லீமில் வந்து இன்னொரு ஹதீஸ், 1577 ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் என்ன செய்கிறாப்புல கதீர் என்ற ஒரு இடத்துல வந்து மரணிச்சிடுறாங்க. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம், அதாவது குறைவு மக்கள் எவ்வளவு பேர் கூடியுள்ளார்கள் என்று பார்த்துவா என்றார்கள். அவங்க மகன் மரணிச்சிருக்கிறாங்க, அவங்க உள்ளே வச்சிருக்கிறாங்க, வெளியில் மக்கள் கூட்டம் கூடிருச்சா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சென்று பார்த்தபோது மக்கள் திரண்டிருந்தனர். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நான் தெரிவித்தேன். 40 பேர் அளவுக்கு இருப்பாங்களா? அப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, 40 பேர் அளவுக்கு இருப்பார்களா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அப்படியானால் ஜனாசாவை வெளியே கொண்டு செல்லுங்கள், எந்த முஸ்லீமாவது மரணித்து அவரது ஜனாசா தொழுகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் பங்கெடுத்து கொண்டால் அவர் விஷயத்தில் அவர்களின் பரிந்துரை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் மௌத்தா போய் அவருக்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு 40 பேர் கலந்து கொள்வார்களே ஆனால் அவருடைய பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இன்றைக்கி இந்த சுன்னத் ஜமாத்துன்னு போகக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம எந்த கொள்கையை போதிச்சுக்கிட்டுறோமோ அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், தர்காலை கட்டி அழக்கூடியவர்கள், தர்காலை வணங்கக்கூடியவர்கள், இறந்தவர்களை வணங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு படைக்கக்கூடியவர்கள், அறுக்கக்கூடியவர்கள், நேற்றை செஞ்சு பிரார்த்தனை செஞ்சு சஜிதா செஞ்சு மொட்டை போட்டு சுற்றி வந்து எல்லா காரியமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட போய் நம்ம ஜனாசா போயிடக்கூடாது, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இறுதி சடங்கை செஞ்சிடக்கூடாது. அந்த ஜனாசா தொழுகை தானே ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய இறுதி பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை இவர்கள்ட்ட போயிடக்கூடாது. இவங்க மெஜாரிட்டியாக இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா மக்களை வந்து என்ன செய்யறாங்க, அடக்கிடுறாங்க, போலீஸுகளை வச்சு என்ன செஞ்சாங்க, மிரட்டிடுறாங்க, உருட்டிடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்றால் நான் என்னுடைய சொந்த கை பக்குவத்தில் சொந்த கையால் எழுதி நான் வந்து இதுக்கு உடன்படுகிறேன், நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் அடக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும், என்னுடைய ஜனாசாவை சுன்னத் ஜமாத்திடம் கொடுக்கக்கூடாது என்று நானே ஒப்பந்தம் எழுதி நானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவங்க கையில் போகாது, மெஜாரிட்டி அவங்க இருந்து கொண்டு என்ன செஞ்சிட முடியாது, இந்த மாதிரி அவரே கைப்பட எழுதி கொடுத்தாருப்பா நீங்கள் ஒதுங்க அப்படின்றாங்க. ஏன்னா இதில் நிறைய போலீஸ் பிரச்சனைகள், போலீஸ் கேஸுகள், அடிதடிகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அப்போ மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால அவங்க ஒரே குடும்பத்துக்குள்ள கலந்து இருக்கிறதுனாலையும் கலந்து இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் அவர்கள் இருக்கிறதுனாலையும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாதம் அங்கே ஈடுபடவில்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, வந்து எழுதி கொடுக்குறாங்க, என்னுடைய ஜனாசாவை இணை கற்பிக்காத 40 பேர் தொழுகணும். அது எங்கேருந்து வரணும்னா தௌஹீத் ஜமாத்தாக இருக்கணும். ஏன்னா அவங்க தௌஹீத் ஜமாத்தா தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, ஏகத்துவ சிந்தனையில் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த 40 பேர் கலந்து கொள்ளணும், 100 பேர் கலந்து கொள்ளணும். இறுதி என்னுடைய இறுதி சடங்கு என்பது நபி வழியின் அடிப்படையில் இருக்கணும். அங்கே போய் இந்த கண்டு வச்சு பார்த்து கட்டி தண்ணி ஊற்றுறதோ தல்கீன ஊதுறதோ இந்த மாதிரியான எந்த ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, நபி வழியின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், எழுதி கொடுக்குறார். இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த மாதிரி இல்லை, எல்லாம் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள், சஹாபாக்கள் காலத்திலையும் இல்லை, எல்லாம் முஸ்லீம்கள். அதுக்கப்புறம் பிற்காலங்களில் தான் என்ன செய்யணும், கொள்கை குழப்பங்கள்லாம் பெருசாக வருது, அப்போ கூட அவங்க கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை இஷ்யூவானதுக்கப்புறம் இது என்ன செய்யுது, பல மாதிரியாக பல பிரச்சனைகள் வந்து பிரச்சனையானதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, இது போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சம்மந்தப்படுத்தி வரக்கூடிய செய்தி. ஆனால் பின்னாடி வரக்கூடியது சஹாபாக்களுடைய கூற்று தான். அதில் என்ன அப்படின்னா, அப்துல் ரஹ்மான் பின் சுமாசா அல் மஹரி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, இறப்பின் நெருக்கத்தில் இருந்த அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாங்கள் சென்றோம். அவர்கள் நீண்ட நேரம் அழுதார்கள். பிறகு அவர்கள் சுவரை நோக்கி தனது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அப்போது அவர்களுடைய புதல்வர், அருமை தந்தையே, உங்களுக்கு தங்களுக்கு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னின்னவாறு நற்செய்திகளை கூறவில்லையா என்று கேட்டார்கள். உடனே அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆமா என்று என்ன செய்கிறாங்க, தனது முகத்தை திருப்பி தன்னுடைய மகன்கிட்ட பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் உறுதி கூறியதே தமது சேமிப்புகளில் சிறந்ததாகும். நான் என் வாழ்நாளில் 3 கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். முதலாவது கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான வெறுப்பு கொண்டவர் என்னை விட வேறு எவரும் இருக்கவில்லை என்றே நான் கருதினேன். என்னால் இயன்றால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதை எனது மிகவும் விருப்பமான விஷயமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மட்டும் நான் இறந்து விட்டிருந்தால் நான் நரகவாசிகளில் ஒருவனாக ஆயிருப்பேன். இரண்டாவது கட்டத்தில் அல்லாஹ் என் உள்ளத்தில் இஸ்லாத்தை ஊட்டினான். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று உங்கள் வழக்கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடம் உறுதி பிரமாணம் பையத் அளிக்கிறேன் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கரத்தை நீட்டினார்கள். உடனே நான் எனது கையை இழுத்து கொண்டேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரே உமக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். நான் சில நிபந்தனைகளை விதிக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நிபந்தனை விதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். என் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய பாவங்கள் இஸ்லாம் அழித்து முந்தைய பாவங்களை இஸ்லாம் அழித்துவிடும். ஹிஜ்ரத் மார்க்கத்திற்காக நாடு வந்து வராங்களா இல்லையா ஹிஜ்ரத், அதுவும் எனது முந்தைய பாவங்களை அழித்துவிடும். ஹஜ்ஜும் முந்தைய பாவங்களை அழித்துவிடும் என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். பிறகு நான் இஸ்லாத்தை தழுவினேன். அப்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகவும் விருப்பமான வேற ஒருவரும் எனக்கு இருக்கவில்லை. எனது பார்வைக்கு அவர்களை விட மிகவும் கண்ணியமானவர் வேற எவரும் இருக்கவில்லை. அப்போது அவர்கள் மீது நான் வைத்திருந்த மரியாதையினால் என் கண்கள் நிரம்ப அவர்களை பார்க்க கூட முடியவில்லை என்று என்ன செய்றாங்க, அவர்களை வர்ணித்து கூறும்படி என்னால் கேட்டுக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு என்னால் இயலாது. ஏனென்றால் நான் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த மரியாதையின் காரணத்தால் என் கண்கள் நிரம்ப அவர்களை நான் பார்த்ததில்லை. முழுசா மூஞ்சியை நோக்கி பார்த்து அந்த மாதிரி தான் இல்லை அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலையில் நான் இறந்திருந்தால் சொர்க்கவாசியில் ஒருவனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹிஜ்ரத் செஞ்சாலும் பாவம் முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜு செஞ்சாலும் மன்னிக்கப்படும் இருக்குது. இது ரசூலுல்லாஹோட நடந்த உரையாடல். அப்ப இந்த மாதிரியான நேரத்துல நான் மரணித்திருந்தேனையானால் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொர்க்கவாசிகளில் ஒருவனாக ஆயிருப்பேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மூன்றாவது கட்டம் ஒன்று இருக்குது எனக்கு என்று அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய மக்கள்கிட்ட என்ன செய்றாங்க சொல்றாங்க. பிறகு மூன்றாவது கட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளை நாம் வகித்தோம், அவற்றில் எனது நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. எனவே நான் இறந்து விட்டால் ஒப்பாரி வைப்பவரோ நெருப்போ என் சடலத்தோடு இருக்கக்கூடாது. நான் மௌத்தா போயிட்டேன்டா, அவர் சொல்றாரு, வசியத்து எடுக்கிறாரு, உறுதிமொழி கொடுக்குறாருங்க மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் மரணித்து விட்டால் உப்பாறு வைக்கக்கூடாது, ஏன் நான் என்னுடைய ஜனாசா பக்கத்தில் உட்காந்து எவனும் உப்பாறு வைக்கக்கூடாது. நெருப்பை கொண்டு வச்சு கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த நெருப்பு உணங்கில் செய்யக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிடக்கூடாது. என்னுடைய சடலத்தோட என்னுடைய பிரேதத்தோட இருக்கக்கூடாது. என்னை குளிக்கில் வைத்து நீங்கள் அடக்கம் செய்யும் போது என் மீது மண்ணை தள்ளுங்கள், மண்ணில் போடுங்க. பிறகு என்ன செய்யுங்கண்டா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை பங்கிடும் நேரம் அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அடக்கத்தலத்தை சுற்றி நில்லுங்கள், உங்களால் நான் ஆசுவாசம் அடைவேன். இந்த அடக்கத்தலத்தை சுற்றி நீ சும்மா நிற்கிறது இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உங்களுடைய சகோதருக்காக என்ன செய்யுங்க, உறுதிப்பாட்டை கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்காக என்ன செய்யணும், நல்ல இடத்துல எல்லா இப்போ கேள்வி என்ன கேட்க போறாரு, மாணவர் வந்திருப்பாரு, அவர் நல்ல முறையில் பதில் இங்கிருந்து தல்கின்னு சொல்லி கொடுக்குறது இல்லை. நம்ம அல்லாட துவா செய்யறது எல்லா அந்த அவர் வந்து மரணிச்ச அடியார் அவர் வந்து என்ன செய்யணும், கேள்விக்கு நல்லபடியாக பதில் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவர் பாவத்தை மன்னிச்சிடல, அவருடைய கபரை விசாலமாக்கல, ஜென்னத்தை கூடல அப்படின்னு என்ன செய்யணும், அவர் ஒரு ஒட்டகத்தை அரிச்சு அறுத்து உரிச்சு பங்கு வைக்கிறதுன்றா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆமா இல்லையா, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நீங்க வந்து என்ன செய்யணும், என்னுடைய மண்ணை தள்ளிவிட்டு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை பங்கிடும் நேரம் அளவுக்கு நீங்கள் அடக்க ஸ்தலத்தை சுற்றி நில்லுங்கள், உங்களால் நான் ஆசுவாசம் அடைவேன், என் இறைவனின் தூதர்களான வானவர்களிடம் நான் என்ன பதில் அளிப்பது என்பதை கண்டுகொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 192வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுல அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன உறுதிமொழி வாங்குறாங்கன்னா, நான் மரணித்து விட்டால் எனக்கு என் பக்கத்துல இந்த என்னுடைய உடல் ஜனாசா இருக்கா இல்லையா, அது பதில் ஒப்பாரி வைக்கக்கூடிய யாரையும் உள்ள விட்டுறாத, அது மாதிரி இந்த நெருப்பு கொடுத்துற அந்த வேலையும் வச்சுக்கிறாத, அது மாதிரி என்னை கொண்டு போய் கபூரில் வச்சு அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து உரிச்சு அது இறைச்சியை பங்கிடுவீல, அது வரைக்கும் நின்று எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உறுதிமொழி எடுத்திருக்காங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்களா இல்லையா, இது மார்க்கத்துக்கு முரணானது ஒன்றும் இல்லையே. இப்போ வந்து ஒரு இணை வைப்பாளருடைய கையில வந்து சிக்கி அந்த ஜனாசாக்கு இறுதி கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஜனாசாத்துடைய சரியான முறையில் நடத்தப்படாமல் கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்கும் 40 பேர் இணை கற்பிக்காதவர்கள் இருந்து கலந்து கொண்டு அவர்கள் கலந்து கொண்டு அல்லா இடத்துல பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் வித்தியாசம் இருக்கா இல்லையா. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இல்லை, இன்றைக்கி அப்படி இருக்குது. இணை வைப்பு என்பது சர்வசாதாரணமாக ஒரு மௌலூது பாட்டு சாதாரணமாக படிக்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அந்த கஃபார் உலகத்தான் படிக்கிறாங்க. அதேமாதிரி யா சாஹிபன் நாகூரின்னு கூப்பிட்றாங்க, அதேமாதிரி மொய்தீன் அப்துல் காரிஜியை கூப்பிட்றாங்க, தர்கா தலங்கள்னு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம சமுதாயம் கோயில் குளம்னு போகக்கூடியவங்களாம் தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்படியானவர்கள் கையில் வந்து என்னுடைய இறுதி எனக்கு இறுதியாக செய்யக்கூடிய அந்த சடங்கு அந்த ஜனாசா தொழுகை நடந்துவிடக்கூடாது. முழுக்க முழுக்க ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் நபி வழி அடிப்படையில் என்னுடைய ஜனாசா தொழுகை நடத்தப்பட வேண்டும், அவர்கள் கையில் ஒப்படைச்சு அவர்கள் நபி வழியின் அடிப்படையில் என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் மார்க்கத்தில் தவறே கிடையாது. இது நான் என்ன எப்படி அடக்கம் பண்ணணும் நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மற்றவங்க கையில் கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து என்னது சும்மா கடமைக்கு என்னத்தையும் செய்கிறோங்கிற பேரில் எந்த விதமான ஹிலாசும் இல்லாமல் கூட்டத்தோட குழந்தை போட்டு அப்படி போயிடுறாங்க. எவன் செத்தாலும் முளைஞ்சாலும் லவைக்கும் போதுக்கு அஞ்சு பணம்ங்கிற மாதிரி அவங்க காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இஹ்லாஸோட உள தூய்மையோட நடக்குதா, என்னுடைய ஜனாசா அப்படி நடந்து விடக்கூடாது என்று சகோதரர் ஹுசைன் எழுதி கொடுத்துருப்பது எந்த வகையிலும் தவறு கிடையாது. மார்க்கத்தில் உள்ளது தான் என்னுடைய ஜனாசாவில் 40 பேர் கலந்து கொள்ளணும்
இணைகற்பிக்காத 40 பேர் கலந்து கொள்ளணும், 40 பேராவது கலந்து கொள்ளணும், கூட கலந்து கொள்வது பிரச்சனை இல்லை. அப்படி என்றால் நான் எந்த இயக்கத்தில் எந்த ஜமாத்தில் இருக்கிறனோ அந்த ஜமாத்து வந்து முழுக்க முழுக்க ஏகத்துவ கொள்கையை சொல்லுது, அவர் நம்புறாரு சொல்லுது. அதில் வந்து என்னுடைய ஜனாசா அவங்க தொழுகை வச்சு அடக்கம் பண்ணணும், அது நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தன் தன்னுடைய சுய விருப்பத்தை எழுதி கொடுக்கறதுல மார்க்கத்தில் என்ன முரண் இருக்குது? இங்கே ஆசிரியர்கள் அமருவழியெல்லாம்னு சொன்னாங்களா இல்லையா? அமருமணல் ஆசிரியர்கள் அவர்கள் தன் மகனிடத்தில் பிள்ளை இடத்துல சொன்னாங்களா இல்லையா, என்னுடைய ஜனாசா பக்கத்தில் ஒப்பாரி வைக்கக்கூடிய யாரையும் விட்டுறாத, இந்த நெருப்பு அந்த மாதிரியான காரியங்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாது, மண்ணை குளிக்கல வச்சு மண்ணை தின்னதுக்கப்புறம் எனக்கா நின்று பிரார்த்தனை செய்யுங்கள் கேட்கலாமா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த உறுதிமொழி பத்திரம் எழுதப்பட்டிருக்குதே ஒழிய வேறு இதுக்கு மார்க்கத்திற்கு எந்த ஒரு முரணும் கிடையாது, மார்க்கத்திற்கு எதிரானதும் கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும்.